அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் 24வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த ஆர்சிமணியினுடைய சொந்த மைதானமான சின்னசுவாமி ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்காக சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான ஒரு புலங்கிழமனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் சிஎஸ்கே அணியுடைய புலங்கிழமனை பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் கடந்த போட்டியிலே பயன்படுத்திய புலங்கிழமனிலிருந்து மிக முக்கியமான இரண்டு வீரர்களுடைய மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. அதற்கமைய பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட மிக முக்கியமான இரண்டு வெளிநாட்டு வீரர்களான மகேஷ் சீக்ஷன மற்றும் சிசண்டா மகளா ஆகிய இரண்டு வீரர்களும் இந்த போட்டிக்காக நிறுத்தப்பட்டு அதற்கு பதிலாக மிச்ச சாட்னர் மற்றும் மதிச பத்திரன ஆகிய இரண்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கமைய இந்த சிஎஸ்கேனுடைய பிளேயிங் லோனை பார்க்கின்ற வழியிலே தொடக்க வீரர்களாக ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் டெவான் கொன்பி ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக அஜிங்க ரஹானே, நான்காம் இலக்க வீரராக மொயின் அலி, ஐந்தாம் இலக்க வீரராக அம்பத் ராயுடு, ஆறாம் இலக்க வீரராக சிவன் டூபே, ஏழாம் இலக்க வீரராக எம் எஸ் டோனி, எட்டாம் இலக்க வீரராக ரவீந்திர ஜடேஜா, ஒன்பதாம் இலக்க வீரராக மிச்சஸ் சாட்னர், பத்தாம் இலக்க வீரராக மதிச பத்திரன மற்றும் பதினொன்றாம் இலக்க வீரராக துஷார் தேஷ்பாண்டே ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாகவும், அதே போன்று இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் பந்து வீச்சிலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் அம்பத் ராயுடு அவர்களை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக ஆகாஷ் சிங் அவர்களை பயன்படுத்திக் கொள்வதுதான் அவர்களுடைய வியூகமாக காணப்படுகிறது என்பது போன்று சமீப கால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதே போன்று ஆர்சி மணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேங்கிலவனை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த போட்டியிலே பயன்படுத்திய அதே பிளேங்கிலவனைத்தான் அவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இதற்கமைய ஆர்சி மணியினுடைய தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் ஃபப் டு பிளஸி ஆகிய இரண்டு வீரர்களும், மூன்றாம் இலக்க வீரராக மகிபா லேம்ரோர், நான்காம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல், ஐந்தாம் இலக்க வீரராக சபாஸ் அகமட், ஆறாம் இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக், ஏழாம் இலக்க வீரராக பனுண்டு ஹசரங்க, எட்டாம் இலக்க வீரராக கர்ஷ பட்டேல், ஒன்பதாம் இலக்க வீரராக பெயின் பார்னல், பத்தாம் இலக்க வீரராக முகமது சிராஜ் மற்றும் பதினொன்றாம் இலக்க வீரராக விஜயகுமார் பைசாக் ஆகிய வீரர்களை கொண்டமைந்ததாகவும், இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு துடுப்பாட்ட வீரருடைய தேவை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அஞ்சு ராபர்ட் அவர்களையும் அல்லது பந்துவீச்சாளருடைய தேவை ஏற்படும் மயங்க் கரண் சர்மா அவர்களையும் பயன்படுத்திக் கொள்வதுதான் அவர்களுடைய வியூகமாக காணப்படுகிறது என்பது போன்று சமீப கால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.